ஆகம பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை. ஏசாயா 61:1-6 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், கொடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுதாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்ச தோட்டைக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகள் சொல்வதை செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாக பகுதி இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆச்சரியமான தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆங்கில ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. யாவே தெய்வத்தை, யாவேயை அலங்கரிக்கும் விருட்சம், அவரது விருட்சம். யாவேயை அலங்கரிக்கும் அவரது விருட்சம். ரொம்ப புதுமையான தலைப்பு. நேற்று அந்த தியானம் எனக்கே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தரும். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, யாவேயை அலங்கரிக்கும் அவரது விருட்சம். ஏசாயா 61 அதிகாரம் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். 3 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இங்கே வாசிக்கிற அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, தம்முடைய அலங்காரத்துக்கென்று, அவரை பியூட்டிஃபை பண்ணுவதற்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இங்க நீதியின் விருட்சம் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ட்ரீஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று இருக்கிறது. அதை நீதியின் மரம் என்று மொழிபெயர்த்திருக்கலாம், நீதியின் விருட்சம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அங்கே விருட்சம் என்ற சொல், ஆங்கிலத்திலே ட்ரீ என்ற சொல், எபிரேய மொழியிலே அயில் என்ற ஒரு சொல்லாக பார்க்க, ஏஒய்ஐஎல், அயில். இந்த அயில் என்ற சொல் ஒருவேளை இங்கே விருட்சம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும், இந்த அயில் என்ற சொல்லினுடைய அடிப்படை பொருள் பலன், எனிதிங் தட் இஸ் ஸ்ட்ராங், நல்ல வலுவா இருக்கிற எதுவானாலும் அதை எபிரேய மொழியில் அயில் என்று தான் சொல்லுவார். நல்ல ஒரு வலுவான தலைமை, இரும்புகரம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைமை, சீஃப்டன், அதையும் அயில் என்று தான் சொல்லுவார். முன் நடக்கிற கடா, இந்த முன் நடக்கிற கடாவையும் எபிரேய மொழியில் அயில் என்று சொல்லுகிறார்களாம். எபிரேய மொழியிலே அயில் என்பது ஓக் ட்ரீக்கும், தமிழிலே கருவாலி மரம் என்று இருக்கு, நல்ல வலுவான மரம். இந்த கருவாலி மரத்துக்கும் அயில் என்று தான் சொல்லுவார். எனிதிங் தட் இஸ் ஸ்ட்ராங், அது அயில் என்று சொல்லுவார். அங்கே விருட்சம் என்று சொல்லுக்கு காரணம், கர்த்தர் நாட்டின
கர்த்தர் பிளான் பண்ண நல்ல ட்ரீயா இருக்கும். அது ஒரு கடாவாக இருக்க முடியாது, அது ஒரு தலைவனாக இருக்க முடியாது என்று அதை ட்ரீ என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அவர்கள் யாவேயை அலங்கரிக்கின்ற, யாவேயை அழகுபடுத்துகிற வலுவான கருவாலி மரங்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் யாவேக்கே அழகு சேர்க்கிற கருவாலி மரங்கள், கடாக்கள், தின்னு தின்னு கடா மாதிரி இருக்காம சொல்லுவாங்க, கடா மாதிரி இருக்கு. எங்கள் ஊரில் முழா மாதிரி இருக்காம்பாங்க, முழா மாதிரி இருக்கு, தின்னு தின்னு கடா மாதிரி இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கு. கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி விருட்சங்களாக கர்த்தரை அலங்கரிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, இவங்க மூலமா தான் கர்த்தருக்கு மகிமை வரும், நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படிதான் பேதுரு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நாளைக்கு அவன் தலையை வெட்ட போறாங்க, சிரச்சேதம் பண்ண போறாங்க, அட பண்ணா பண்றாங்க, படுத்துங்கிரு, நல்லா படுத்துங்கிறான். பவுல் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறான். லெட் கம் வாட் மீ, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நல்லா உருட்டு கட்டைகளா இருக்கிற, இரும்பு துண்டுகளா இருக்கிற. பிரியமானவர்களே, காலாகாலமாக கர்த்தருடைய தாசர்கள் அப்படிதான் அண்ணன் பொன்ராஜ் 70 வயதை தாண்டி இருக்குது, இருதய அறுவை சிகிச்சை நடந்திருக்குது, மூட்டை மூட்டையாக பைபிளை தூக்குறாங்க, ஒரு நாள் கேட்டால் அஸ்ஸாம்ங்கிறாங்க, ஒரு நாள் கேட்டால் ஒரிசாங்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த வாரம் கொடைக்கானல் போகிறாங்க, நல்ல வெயில் நேரம் ஹாலிடே ட்ரிப் போட்டாங்க கொடைக்கானல். போவோம், இன்னும் அங்கே ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறாங்க. பிரியமல் ஒரு உறுதி, உலக பிரகாரமாக தகப்பன் மறிக்கிறார், தாய் மறிக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த உறுதி. கர்த்தர் என்னோடு பேசினா நாங்கள் ஊழியத்துக்கு வர்றோங்கிற சிஸ்டர் தீர்மானம் எடுக்கிறாங்க, எப்படி முடிஞ்சது அந்த உறுதி அவங்களுக்கு? எப்படியோ சாப்பாடு போடுவார், எப்படியோ நடத்துவார், ரெண்டு பச்சை பிள்ளைங்க, கை நிறைய சம்பளம், அவங்க ஒரு மணி நேரம் டியூஷனில் அவ்வளோ 1000, அன்றைக்கே 85-25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மணி நேரம் டியூஷன் எடுக்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு மேலே வருது. நாளைக்கு ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும் தெரியாது. ஒரு உறுதி, எப்படி இந்த உறுதி வருகிற? பேதுரு சொன்னேன், பவுல் சொன்னேன், காலகாலம் உள்ள பரிசுத்தவான்க சுந்தர ஐயா ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தார், ஊழியத்துக்கு வந்தார், ஒரு நெருக்கமான நிலை, பாஸ்டர்மா அன்றைக்கே காலேஜில் லெக்சரராக இருந்தவங்க ஊழியத்துக்கு வந்தாங்க, ஒரே ஒரு புடவை, அந்த புடவையை துவைத்து ஒரு முனையே ஒரு மரத்தில் கட்ட வேண்டும், பாதி புடவை காய்கிறது வரைக்கும் நின்று கொண்டிருக்க வேண்டும், பாதி புடவை காய்ந்த பிறகு மறுமுனையை உடம்பில் சுற்றி கொண்டு ஈரமாக இருக்கிற முனையை மரத்தில் கட்ட வேண்டும். எப்படி ஊழியத்தில் நிற்கிறாங்க? அதான் அந்த ஓக், கருவாலி மரம், உருட்டு கட்டைகள், கடா, ஒரு தைரியம். எல்லாருக்கும் வரதானே வரல, சில சும்மாவே அப்பப்போ ஹார்ட்டை பிடிக்கிறாங்க, ராத்திரி லேசாக நெஞ்சு வலி இருந்தால் போதும், கேஸ்ட்ரிக்காக இருக்கும் இல்லை ஸ்ட்ரெயினாக இருக்கும், ஃபஸ்ட்டு ராத்திரியெல்லாம் ஒரு நெஞ்சு வலி சோமனு, ராத்திரி நெஞ்சு வலிக்கு இப்போ பகலை ஜபிக்கணுமா, நெஞ்சு வலி சோமா போச்சு, ஏன்னா திரும்ப வரணுன்னா ஜபிக்க முடியும். இப்போ இப்படி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு ஜபிக்க சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ராத்திரியெல்லாம் நெஞ்சு வலிச்சு. ஒரு பாஸ்டர் இப்படி தான் ஒரு சிஸ்டர் போய் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் ரொம்ப ஆறுதலான வார்த்தை சொன்னார், சிஸ்டர் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. அந்த சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷம், பாஸ்டர் இப்படி சொன்னோன்னு,
உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரா சிஸ்டர், கவலையே படாதீங்க. அப்படியா பாஸ்டர்? உண்மையா பாஸ்டர்? ஆமாம், ஹார்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு ஏன் வரப்போகுதுன்னு. ஹார்ட் இருக்கவங்களுக்கு தானே ஹார்ட் அட்டாக் வரும், உங்களுக்கு ஏன் வரப்போகுது அப்படின்னு. பயப்படவே பயப்படாது. பிரியமான பிள்ளைங்க, நான் வாசிக்கிறோம், சிலரால் இப்படி ஒரு கடாக்களை போல உறுதியாக இருக்க முடியுது, ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. என்றென்றைக்கு அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருக்க முடியுது. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக இருப்பார்கள், கர்த்தர் அவர்களை மகிமைப்படுவார் என்று பார்க்கிறோமே. நேற்று வாசித்து பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியம். யார் அவர்கள்? யார் அப்படி கர்த்தர் நாட்டின விருட்சங்களாக இருப்பார்கள்? இந்த முதல் மூன்று வசனங்களில் வாசித்தேன், அவங்கள பற்றி சொல்லியிருக்குது. ஒன்றாம் வசனத்தில் சிறுமைப்பட்டவர்கள், இருதய நொறுங்கி காயப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், கட்டுண்டவர்கள். இரண்டாம் வசனம், சத்துருக்கள் நிமித்தம் நெருக்கப்படுகிறவர்கள், துயரப்பட்டு ஆறுதலற்றிருக்கிறவர்கள், சியோனிலே துயரப்படுகிறவர்கள், சீரில்லாமல், சிங்காரம் இல்லாமல், ஆனந்தம் இல்லாமல், துதி இல்லாமல், ஒடுங்கின ஆவியுடன் உள்ளவர்கள். யாரு கடாக்களை போல இருப்பார்களாம்? யாரு கர்வாலி மரம் போல, கர்வாலி விருட்சம் போல உறுதியாக இருப்பார்களாம்? சிறுமைப்பட்டவர்கள், ஆறுதலற்றவர்கள், இருதய நொறுங்கி காயப்பட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், சத்துருக்களோடு என்னென்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறவர்கள். சீர் இல்லை, சிங்காரம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆனந்தம் இல்லை, துதி இல்லை, ஒடுங்கின ஆவியோடு கூட வெட்கம், நிந்தை, அவமானம், அப்படி ஆவி ஒடுங்கி இருக்குது. ஆவி ஒடுங்கி இருக்குது, தலை நிமிர முடியல. அப்படி இருக்கிறவர்களை தேவன், அவரை அலங்கரிக்கிற, அவரை அலங்கரிக்கிற கர்வாலி மரத்தை போல மாற்றுவாராம். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி ஆகும்னு யோசித்தேன். ஒன்றாம் வசனம் வாசிங்க. கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். There is power in the anointing of the Holy Spirit. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சாட்சி. கர்த்தருடைய ஆவியானவர் அருமையில் தங்கி இருந்தார். கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். கர்த்தர் அவரை அனுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் யாவே அலங்கரிக்கிற உறுதியான, அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற கர்வாலி மரங்களாக மாற்றும்படிக்கு ஆழ்மையாக சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்துல அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியோடு கூட கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். அன்றைக்கு இயேசுவை அனுப்பின் அதே தேவன் அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் உங்களிடத்திலே அனுப்பி கொண்டிருக்க. யோவான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம், கூப்பிடுகிறவர் அவர், சத்தம் ராபர்ட்டுடைய கூப்பிடுகிறவர் அவர். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார்.
பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில் இயேசுவை நோக்கி பார்க்கும் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. நேற்று ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துக. இன்னைக்கு மற்றவங்க சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். சிலு அவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, மதவாதிகளுக்கு இடதுக்கு ஏதுவான கல்லா இருக்கு. தன்னைத்தானே ரட்சிக்க முடியாத இவர் எப்படி நம்ம ரட்சிப்பா? இது பைத்தியகாரத்தனமா இருக்க. தேவன் சிலுவையில் மறிக்க முடியுமா? விளங்கிக்க முடியலையே, ஏற்றுக்கொள்ள முடியலையே, இடறுகிறார்கள். ஆனால் நீங்க ஒவ்வொருவரும் ஓங்கி வளருகிற விருட்சங்களாக மாறும்போது, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்போது, ஒரு கருவாலி மரம் படம் காட்டணும்னு எடுத்து வச்சேன், காட்ட வாய்ப்பு இல்லை போது. பிரியமானவர்களே, செழித்து இருக்கிற ஒரு கருவாலி மரம் படம் நேற்று எடுத்து வச்சேன். அதை பார்க்க பார்க்க எனக்கே சந்தோஷமா, ஆண்டவரே என்ன அப்படிதானே நீர் மாற்று, அப்படி செழிப்பா இருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும் போது, நிர்வாணியாய் ஒருத்தர் சிலுவையில் தொங்கினார, அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல், நம்ம இந்த உலகம் பார்க்கும்போது அவருடைய அலங்காரம் வெளியே தெரியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இயேசு அலங்காரமா இருப்பா, இல்லைன்னா கையாலாகாம சிலுவையில் செத்தவராகவே இருப்பா. இயேசுக்கு அலங்காரம் யார்? நீங்களும் நானும். எப்படி இந்த அலங்காரம் நடக்குது? திரும்ப 1 வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, சிறுமைப்பட்டிருக்கிறோம், பெரும் காற்றில் அடிபட்டிருக்கிறோம், ஆதரவற்றிருக்கிறோம், நமக்கு நல்ல வார்த்தைகளை ஆவியானவர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தைகளை சொல்ல சொல்ல சொல்ல, பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டிருக்கிற நான் நல்ல அலங்காரமான கருவாலி மரம் போல, நல்ல முன்ன இருக்கிற கடா போல மாறிடுறேன். ஏன்? பரிசுத்தாவியான நம்மோடு கூட பேசுகிறபடினா, பரிசுத்தாவியான நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறபடினா, அவர் அந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல 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 நம்ம நல்ல புஷ்டி ஆயிடுறோம். இயற்கையாகவே நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்து நல்லா படிக்கிற, வெல்டன், நல்லா செஞ்சிருக்கிற, போன தடவை 23 தான் வாங்கினேன், வெரி குட், இந்த தடவை 25 வாங்கிட்டேன், அடுத்த தடவை 35 தான் சொல்லுங்க, அந்த பிள்ளை அடுத்த தடவை 30 வாங்கிடும். 30 வாங்கின அந்த பிள்ளைய பார்த்து, அப்பா 5 இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ 50 தாண்டிடுவேம்மா, கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பிள்ளையால் முடியும். என்னுடைய மனுஷ வார்த்தைகள், நான் சொல்லுகிற சுப வார்த்தைகள், குட் டைடிங்ஸ், காஸ்பல். பிரியமானவர்களே, நான் சொல்ற நல்ல வார்த்தைகள் ஒரு மனுஷனை புஷ்டியாக்குவன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நல்ல வார்த்தைகளை பேசுவாரானால், சிறுமைப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு அலங்காரமான கருவாலி மரமாய் மாறுவது எவ்வளவு நிச்சயம்! விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் பேசினா போதுங்க. சமீபத்தில் ஒரு உளவியல் சோதனையை பற்றி நான் வாசித்தேன். எந்த அளவுக்கு அந்த சோதனை உண்மை என்று தெரியவில்லை. சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களிலும் ஒரு சிலர் வாசித்திருக்கிறார். அவருடைய பெயர் பரூட் என்று நினைக்கிறேன், உச்சரிக்க தெரியவில்லை. அவர் இந்த சோதனை செய்திருக்கார். தண்ணீரை ஒரு குடுவையிலே வைத்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ண பிறகு அந்த தண்ணீரை வெளியே எடுத்து, நார்மலாக தண்ணீர் ஆன பிறகு அந்த தண்ணீரோடு பேசுகிறேன். அந்த தண்ணீருக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேன். அந்த தண்ணீரை பார்த்து உற்சாகம் மூட்டுகிற வார்த்தைகளை சொல்லுகிற, வெறும் தண்ணீரை பார்த்து. திரும்ப அந்த தண்ணீரை கிறிஸ்டலைஸ் ஆகும் மட்டுமாக, கிறிஸ்டல்ஸாக மாறும் மட்டுமாக உறைய வைக்கிறார். அந்த கிறிஸ்டலை
மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்த்தால் அதனுடைய ஃபார்மேஷன் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த ஃபார்மேஷன் ரொம்ப அழகாக இருக்கு. இன்னொரு சோதனையில் அதே போன்ற ஒரு தண்ணீரை கட்டியாக்கி டீஃப்ரீஸ் பண்ணி அதை திரும்ப வெளியே எடுத்து அந்த தண்ணீரில் தைரியமூட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறார். திரும்ப அதை கிறிஸ்டல் ஆக்கி அந்த கிறிஸ்டலுடைய ஃபார்மேஷனை பார்க்கும்போது அது இன்னும் வேறு விதமாக அழகாக இருக்கு. இப்படி பல டெஸ்ட் பண்ணுற. அதே தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் அந்த தண்ணியை திட்டுறார். அந்த தண்ணி மேலே சாப வார்த்தைகளை சொல்கிறார். சொல்லிட்டு அந்த தண்ணி, அந்த படங்களெல்லாம் நான் பார்த்தேன், அந்த தண்ணியை திரும்ப ஃப்ரீஸ் பண்ணுறார். அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி அது கிறிஸ்டலைஸ் ஆன பிறகு அந்த கிறிஸ்டல்ஸை பார்க்குறாரு. ஒழுங்கற்றதும் தாறுமாறுமாக அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அவர் நிரூபிக்கிறாரு, நம்ம உடம்புல 70% தண்ணி இருக்குது. யாராவது நம்மை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்ல 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 அந்த தண்ணியில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் நல்லா உருவருகிறது. நம்மளை பார்த்து எதிர்மாறான வார்த்தைகளை சொல்ல சொல்ல, பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்ல சொல்ல நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியினுடைய அணுக்கள் எல்லாம், அதனுடைய ஃபார்மேஷன் எல்லாம் ஒழுங்கின்மையாக போய்விடுகிறது என்று அவர் நிரூபித்திருக்கிறார். இந்த அறிவியல் கூற்று எவ்வளவு உண்மையோ பொய்யோ, ஆனால் இயற்கையாக சில நல்ல வார்த்தைகளை சொல்ல 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 நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வரும். பிரியமானவங்கள ஒரு வீட்டில் இழப்பு, சொந்தக்காரங்க வராங்க, அழாதேன்னு சொல்கிறாங்க, அழாதீங்க அழாது, கொஞ்சம் தைரியம் வரும். ஒரு பாஸ்டர் வர்றார், இல்லை ஊரில் ஒரு பெரியவர், அழாத மாதிரிலாம் சரி நான் பார்த்துக்கலாம், இல்லை நாங்கள் கூட இருக்கோம், நாங்கள்லாம் இல்லாமலாம் போயிட்டோம், அதை பார்த்துக்கலாம், கூட கொஞ்சம் தைரியம் வருது. ஒரு வேலை ஒரு அமைச்சர், இல்லைன்னா முதலமைச்சர் நேரில் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, தமிழ்நாடே உங்கள் கூட இருக்கு, உங்கள் அவருடைய பையனுக்கு நாங்கள் அரசாங்கத்தில் வேலை தரோம், இழப்பை ஈடுகட்டவே முடியாதுங்க, ஆனாலும் நாங்கள்லாம் கூட இருக்கோம், கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக அந்த நாடு பார்த்துக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்க கேட்க இழப்பை ஈடுகட்ட முடியாது, ஆனாலும் ஒரு தைரியம் வரும். சொந்தக்காரங்க சொல்லும்போது ஒரு தைரியம், ஊரில் பெரியவங்க குடும்பத்தில் பெரியவங்க சொல்லும்போது ஒரு தைரியம், ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ வந்து சொல்லும்போது ஒரு தைரியம். இன்றைக்கு சொல்கிறேன், அதே வார்த்தையை பரிசுத்த ஆவியான் உங்களிடத்தில் வந்து சொல்லுவாரானா, நீங்கள் ஹல்லேலூயா, சிறுமைப்பட்டவர்கள் கருவாலி மரமாக உருவாவது எவ்வளவு நிச்சயம். ஆவியானவர் பேச இடம் கொடுங்க. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, ஜபம் பண்ணும்போது, தியானத்தில் இருக்கும்போது நீங்களே அழுதுகிட்டு இருக்காதீங்க, அவர் உங்களோடு கூட பேசும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் வேத புருஷர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ததற்கு காரணம், சாதனையாளர்களாக இருந்ததற்கு காரணம், அவர்களோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைகள் அவர்களை கடாக்களாக மாற்றி, ஆபிரகாம் இடத்துல, ஈசாக் இடத்துல, யாக்கோப் இடத்துல, தாவீது இடத்துல, பிரியமலை ஏசாயா, எரேமியா, எசேக்கியல் இடத்துல, தானியல் இடத்துல மீண்டும் மீண்டுமாக தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். அன்றைக்கு கர்த்தர் அவர்களோடு கூட சொன்னனால தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாய், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அந்த வனாந்தரங்களிலே அந்த ஆட்டு இடையனாலே நடக்க முடிந்தது. அல்லேலூயா, ஆண்டவர் பேசினார். நீ வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. பவுல் இடத்துல மாத்திரம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து 7 முறை சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்கள் கேட்டபடியினாலே தான் சிறுமைப்பட்டவர், பெருசா படித்தவங்க கிடையாது. மோசே அவருக்குரிய பலவீனம் உண்டு, ஆரோன் அவருக்குரிய பலவீனம் உண்டு, யோசுவா, எரேமியா, எசேக்கியேல், தாவீது எல்லாருக்கும் அவங்கவங்களுக்குரிய பலவீனங்கள் உண்டு. பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுல், இவங்கெல்லாம் எப்படி கர்த்தருக்கு என்று கடாக்களாக மாற முடிந்தது? ஆவியானவர் பேசின வார்த்தை.
ஒருமுறை நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கும்போது கர்த்தர் என்னோடு கூட பேசி, நான் உங்களுக்கு முன்பாக நிற்பது போல ஒருவேளை நான் அவரை தரிசித்தேன் என்று சொல்லாவிட்டால் அந்த பிரசன்னத்தை அப்படியாக உணர்ந்தேன். ஆங்கிலத்தில் நாலு வாக்கியங்கள் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி, மிக எளிமையான நான்கு வாக்கியங்களை சொன்னான். I am with you. I will not leave you. I will not forsake you. I will heal you. எனக்கு அப்போது சரீரப்பிரகாரமான வியாதி ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த அழுத்தம், மன அழுத்தம், சோர்வு, கலக்கம், திகில், பயம் அப்படியே எங்கேயோ மறைஞ்சிடுச்சு, எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. அவர் பேசினா போதும், சிறுமைப்பட்டவர்கள் சிங்கங்களாக மாறுவீர், சிறுமைப்பட்ட நீங்கள் கர்த்தரை அலங்கரிக்கிற, யாவையே அலங்கரிக்கிற விருட்சமாய் மாறுவீர். உங்களை பார்க்கும்போது யாவையுடைய பெயர் புகழப்படும். வெறும் சிலுவையில் மறித்தவர் அல்ல, ராபர்ட்டை கர்வாலி மரமாய் மாற்றுகிறவர், சிறுமைப்பட்டவர்களை முன்னிற்கிற கடாக்களாக மாற்றுகிறவர். ஏன் அவருடைய வார்த்தையை அவர் பிரீச் பண்ண, அவருடைய ஆவி அவர் சொல்றாரு, செல்வம் பயப்படாத, அருமைராஜ் பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு முன் நடக்கிறேன், நான் உனக்கு கைவிட மாட்டேன். அப்பா இருந்துட்டாங்க, அம்மா இருந்துட்டாங்க, புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நான் தனி மரமாக இருக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீரூற்றை போலும் இருக்கும். அதான் சுவிசேஷம், அதான் சுபவிசேஷம், அதான் நல்ல செய்தி. நீ பட்ட மரம் என்று சொல்லாதே, என் குமாருக்கும் குமார்த்திகளுக்கும் நடுவு உனக்கு விசேஷித்த இடத்தை தருவேன். அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ பயப்படாத மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது நான் பிழைப்பேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் கருவாலி மரங்களைப் போல கர்த்தரை அலங்கரிப்பார். கர்த்தர் நாட்டின நீதியின் விருட்சம். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்கள் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட. இருதயம் சில வேளைகளில் சுக்கு நூறா நொறுங்கிடும். சில தோல்விகள், எதிர்பாராத சம்பவங்கள், இழப்புகள், என்ன செய்யன்னு தெரியல, இருதயம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சிருக்கும். இன்றைக்கு அவருடைய இருதயத்தை காயங்கட்ட முடியாதபடியினாலே சிலர் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார். கர்த்தர் மாத்திரம் அன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி இருக்காவிட்டால் நம்மில அநேக தற்கொலை பண்ணி இருப்பார். வழி இல்லை, இருதயம் நொறுங்கிச்சு. நான் நேசித்த மனைவி இப்படி சொல்லிட்டாளே, என் புருஷன் இப்படி சொல்லிட்டாளே, யார் சொன்னாலும் நான் தாங்குவேன், மாமியார் சொன்னா பரவாயில்ல, மாமனார் சொன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா எனக்கு கவலை இல்லை, என் புருஷன் இப்படி சொல்லிட்டான், என்னால தாங்க முடியல, ஐயா நான் பெத்து வளர்த்த பிள்ளை இப்படி சொல்லிடுச்சியா, என்னால தாங்க முடியல, இருதயம் நொறுங்கிருது. பிரியமானவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயப்பட்ட இருதயத்தை அவர் கட்டுகிறார். அவர் மாத்திரம் அந்த காயத்தை கட்டாவிட்டார், அந்த அபிஷேகம் மாத்திரம் அந்த காயத்தை கட்டாவிட்டார், டிப்ரெஷன்ல போய் மென்டல் ஆகிருப்போம். அவ்வளவு அழுத்தம் வந்தது, மென்டல் ஆகிறத தவிர வேற வழி இல்லை, தற்கொலை பண்ணி கொள்ளுகிறத தவிர வேற வழி இல்லை. ஏதோ சாகிற வரைக்கும் தண்ணி அடிக்கலாம், தண்ணியை தவிர எனக்கு ஆறுதல் எதுவுமே இல்லை என்று யோசிக்கலாம். நெருக்கப்படுகிற நாளிலே அவர் மாத்திரம் நமக்கு ஆறுதலாக இராவிட்டார், என்ன ஆயிருப்போம்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்கள் கர்த்தர் நாட்டின தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சம் என்று எல்லாரும் சொல்றாங்களா? எப்படியே அப்படி மாறினா? அந்த குடும்பமே நொறுங்கி போயிடுச்சு, இனி தலை தூக்க முடியாது என்று நினைத்து கர்த்த தீர்க்க தரிசனமா பேசுகிறது நாவியிலே உணர்கிறது. பிரியமானவர்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு நாள் ஒரு வேத பாடத்திலே கர்த்த தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொள் எல்லா ஆராதனையிலையும் பேசி அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல். மூன்று பேர் ஒரு சகோதரனுடைய வீட்டில் உட்கார்ந்து சில காரியங்களை பேசிக்கொண்டிருந்திருக்கார். அன்றைக்கு வேத பாடத்திலே அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினார். மூன்று பேருக்குள்ள ஒரு பெரிய தர்க்கம், நீ தான் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ தான் சொல்லிட்ட, நீ தான் சொல்லிட்டேன்னு மூன்று பேருக்குள்ள தர்க்கம். நடந்த ஒரு நிகழ்வு, ஒருவர் மறித்து விட்டார், ஒருவர் நம்முடைய சபையில் இருக்கிறார், இன்னொருவர் நம்மோட அன்பாக இருக்கிறார். மூன்று பேருக்குள்ள ஒரு தர்க்கம், ஆனால் மூணு பேர் நான் சொல்லலை நான் சொல்கிறேங்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மூணாவது ஆள் மேலே சந்தேகம், அவன் தான் சொல்லியிருக்கணும், அவன் தான் சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு டிரைவர் இருந்தார், டேவிட், டேவிட் ரொம்ப வெகுளியான பையன். அவனை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க, உண்மையை சொல்லு, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரா அன்னைக்கு? இல்லையா? ஏய் போய் சொல்ல, பா எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் வந்து வெளியே நின்றுட்டு அப்படியே போயிட்டார்லன்றிருக்கேன். அவன் இல்லை, வரவே இல்லை, நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டான், இப்படி அவர் மிரட்டினார். அப்புறம் மூணு பேரும் சொன்னாங்க, ஐயா நீ நாங்கள் என்ன பேசணுமோ வேர்ட் பை வேர்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதான் நாங்கள் இப்படி சந்தேகப்பட்டோம். அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் ஏதோ எல்லா வீட்லேயும் ஒரு கேமரா வச்சுருக்கிறாரா, எங்கள் வீட்டில் பேசுகிறதெல்லாம் வந்து சொல்லிடுறாரு, எல்லா வீட்லேயும் ஒரு கேமரா வச்சுருக்காரான்னு. சந்தோஷமாக ஒன்று சொல்கிறேன், உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன், உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன், the Lord God who cares for you, அதை எனக்கு வெளிப்படுத்துகிறாங்க. நான் விசேஷமானவன் இல்லை, நீங்கள் விசேஷமானவர். உங்கள் மேல் அன்புள்ள தேவன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் உங்களோடு கூட பேசுகிறேன், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறேன். என்னில் ஒன்றுமே இல்லைங்க, கர்த்தர் உங்களை நேசி தீர்க்க தரிசனமாக சொல், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உங்களை பலப்படுத்திராவிட்டால், அவர் மாத்திரம் நொறுங்குண்ட உங்கள் இருதயங்களை காயம் கட்டிராவிட்டால் என்றைக்கும் நீங்கள் சுக்கு நூறாக போயிருப்பீங்க, உங்கள் குடும்பம் போயிருக்கும். கர்த்தர் சொல்ல சொல்கிறார், எல்லாருடைய வாழ்க்கையில் விடுபட்ட சூழ்நிலைவர், ஒரு வாலிப ஊழியக்க தன்னுடைய வேலையில் ரொம்ப வெற்றிகரமாக இருந்தார், அவனுடைய மேல் அதிகாரிகள் மூன்று பேர் அவனை குறித்து ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல், மூன்று பேர் அவனுடைய ரகசிய கோப்பில் எழுதி வைத்திருந்த வார்த்தை, ஹீ இஸ் அன் அசட் டு தி இன்ஸ்டிடியூஷன், இந்த ஸ்தாபனத்துக்கு இவன் ஒரு விலைமதிப்பற்ற சொத்து என்று மூன்று பேர் எழுதி வைத்திருந்தார்கள் ஒரே வார்த்தை. அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தொழிலிலே வெற்றி கொடி பறக்க பணி செய்தவர். ஊழியத்துக்கு என்று வந்தான், சில நாட்கள் வந்தது, சில சூழ்நிலைகளினாலே அந்த ஸ்தாபனத்திலே அவன் வேண்டப்படாதவன் போல கருதப்பட்டான். ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் இருதய ஒரு நாள் நொறுங்கிடுச்சு, ஆண்டவரே இதெல்லாம் கேட்கவா ஊழியத்துக்கு என்னை அழைத்து, நான் வேலை பார்த்த ஸ்தாபனத்திலே இவன் இந்த ஸ்தாபனத்துக்கு விலை மதிப்பற்ற சொத்து என்று எழுதினார்களே, இன்றைக்கு இங்கே வேண்டப்படாத ஒருவனாக, விரும்பப்படாத ஒருவனாக, ஒரு பாரமாக கருதப்படுகிறவனாக மாறிவிட்டேனோ என்று அவன் கதறி ஆள ஆரம்பித்தான். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் அவனோடு கூட பேசினார், வீறு கொண்டு எழுந்தார். அவள் இனி துக்க முகமாக இருக்கவில்லை என்று அன்னாளை பற்றி சொன்னது போல, ஒரு செகண்ட் கூட அவன் தன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலை. கர்த்தர் என்ன பேசினார், உனக்கு மாளிகை தருவேன் என்றாரா, உன்னை கோபுரத்தின் உச்சியிலே வைப்பேன் என்றாரா, இவங்க தூக்கி போட்டா என்ன, நான் உனக்கு எல்லாம் செய்வேன் சொன்னாரா? அவன் ஆண்டவர் பேசினார், என்ன சொன்னாரு, பிளாட்ஃபார்முக்கு போன்னு சொன்னாரு, பிளாட்ஃபார்முக்கு போ என்று சொன்னாரு. ஆனா ஆண்டவர் பேசினார், அபிஷேகம் பேசினது, அந்த பிளாட்ஃபார்முக்கு போகிற தைரியம் அவனுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அவன் கலங்கல, இருதய நொறுங்கும். கர்த்தர் உனக்கு மாட மாளிகையை வாக்கு கொடுக்க வேண்டும் என்றல்ல, கர்த்தர் பேசுகிறார் என்று அறிந்தால் போதும் கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை கருவாலி மரமாய் மாறிவிடும், அலங்காரமான விருட்சமா இருப்ப. நாம் அலங்காரமா இருப்பதல்ல, நாம் தான் யாவையே அலங்காரமாக்குவோம், நான் தான் அவருக்கே மகிமையை கொண்டு வருவோம்.
நம்முடைய வாழ்க்கை நடை உடை பாவனை ஜெய ஜீவியம் அவருடைய நாமம் போற்றப்படும். பா அம்பா தெய்வம், அவன் கும்பிடுறதாம்பா தெய்வம் என்று நாலு பேர் அந்த தெய்வத்தை போற்றுவதற்கு கர்த்த இருதய நொறுங்குண்ட உன்னை கருவாலி மரமாய் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நிச்சயமாய் செய்வா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க முடியாது. கர்த்தர் என்னை அனுப்பினார். நான் அல்ல கர்த்தருடைய வார்த்தைகள். பிரியமானவர்களே, இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும் வாசியுங்கள். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். நியாயமா கூட சிறைப்பட்டிருக்க நமக்கு ஒரு விடுதலையை ப்ரொக்ளைம் பண்ண அங்கே கூற என்று இருக்கிறது மூல பாஷையில். டு கால் இட் அவுட், டு கால் இட் அவுட், வெளியே வா, வெளியே வா. எப்படிங்க முடியும்? நியாயமாக சிறப்பட்டிருக்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க. நீ கூனி குறுகி சந்தோஷத்தை இழந்து சிங்காரத்தை இழந்து சாப்பிட இஷ்டம் இல்லை, தண்ணி குடிக்க இஷ்டம் இல்லை, உடுத்த இஷ்டம் இல்லை, நடைப்பிணமாய் நீ அலைந்து கொண்டிருக்கிற, ஐயோ மாட்டிக்கிட்டேனே 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 என்று சொல்லி, ஒருவேளை கடனில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, யார்கிட்டயோ பிணைப்பட்டு கொடுத்து கேரண்டி கையெழுத்து போட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் டாட்டா பைபை சொல்லிட்டான், உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியலை, வீட்டில் கூட சொல்ல முடியலை, மாட்டிக்கிட்டீங்க, காதல் வலையில் மாட்டிக்கிட்டீங்க, விடவும் முடியலை, விட்டால் கொன்றுவான், ஆசிட ஊற்றிடுவான், பிளேடால் கிழிச்சிருவான், பயமாக இருக்கு, வாழவும் முடியலை, விடவும் முடியலை, கல்யாணம் கட்டியாச்சு, என்ன பண்ணுறது, வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறாங்க, வெளியே வர முடியலை, வேலை கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, அவன் காலடியில் தான் விழுந்து கிடக்கணும், அடி உத மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. இது என் தலையெழுத்து, நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்சு தான் ஆகணும். நியாயமாக சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ கர்த்தர் கேட்குறார். நியாயமாக சிறைப்பட்டு போனவனை விடுவிக்க கூடுமோ, ஆனாலும் நான் அவர்களை விடுவிப்பேன் என்று வார்த்தை இருக்கிறது. ஒரு வேளை இன்றைக்கு நீ சிறைப்பட்டு போனது உன்னுடைய தவறாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம், புத்தியீனமாக இருக்கலாம், ஒரு வேளை தவறான தீய பழக்க வழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற, என்னால் விட முடியலை, விட விரும்புகிறேன், முடியலை, மாட்டிக்கிட்டேன், ஏதோ விளையாட்ட ஆரம்பிச்சது, இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. உன்னை சிறைப்பட்டவனாக, அடிமைப்பட்டவளாக, குடிகாரனாக, ஒருவேளை கடன்பட்டவனாக, ஏமாளியாக, பைத்திய காட்சியாக, இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு வேணும் உன் தலையெழுத்து அனுபவின்னு சொல்றாங்க. இனி எனக்கு வேற விமோச்சனமே இல்லை. இதோ கர்த்தத்தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், இதோ கர்த்தத்தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற வார்த்தை. நியாயமாக சிறைப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமோ? முடியாது, ஆனாலும் நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சிறைப்பட்டு போய் சிங்காரம் இன்றி நீ இருக்க, எப்படியோ மாட்டிக்கிட்டேன், குடும்பம் மாட்டிக்கிடுச்சு, கூக்காயிடுச்சு, அதனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருது. கர்த்தர் இயேசு சொல்கிறார், கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படி அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை இயேசு, அந்த வார்த்தை உன்னை விடுவிக்கிற வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கூற என்று இருக்கிறார், அவர் கூறவும் கூற என்று சொன்னால், டு கால் அவுட், வெளியே வா, லாசருவே வெளியே வா, அப்படின்னா வெளியே வந்து தான் ஆகணும். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கு. அப்போ அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். யாரு? சிறுமைப்பட்டவர்கள். நல்ல செய்தியை கேட்கும் போது, இருதய நொறுங்குண்டவருடைய காயங்கள் கட்டப்படும் போது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை ப்ரொக்ளைம் பண்ணும் போது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று மாற்றின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்.
அதே வசனத்தில் நான்காவதாக பார்க்கிறேன், குறிப்புகளை சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். வாசியுங்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் என்று இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு மூல மொழியிலிருந்து சற்று வேறுபட்டு இருக்கிறது. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் என்றால் இங்கே என்ன கட்டப்பட்டிருக்கு? சிறைப்பட்டிருக்கிறது மாத்திரம்ல, கை கால் கட்டப்பட்டு செயலற்று இருப்பது மாத்திரமல்ல, லிட்ரலாக கண்ணு கட்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரிய, எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்கு, கட்டி வச்சிருக்கு. மூல ஊரேஷன் கர்த்த சிலரோடு பேசுகிறது ஆவியில உணர்கிறேன். இங்கிருந்து தீர்க்கதரிசன வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அப்படியே மூளை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. நேற்று நீங்க சொன்னீங்க, யோ என்ன யாரோ மூளையை கட்டி வச்சிருக்காங்க, என்னால ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை வர்றதை உணர. என் மூளை யாரோ கட்டி வச்சிருக்காங்க, என்னால யோசிக்கவே முடியலைங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. மூளை செயலற்று அப்படியே பிரிட்ஜில் தண்ணி உறைஞ்ச மாதிரி மூளை உறைஞ்சு போச்சு. நீங்க சொன்னீங்க, யாரோ என்ன கட்டி வச்சிருக்காங்க, என்ன கைகள்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு, ஏதோ கட்டு இருக்கு. இங்கெல்லாம் படப்படன்னு ஏதாவது செய்திருவேன், இப்படி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்க, அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆவியான உங்களோடு கூட பேசுகிறார். ஒடுங்கி போயிட்டீங்க, நொறுங்கி போயிட்டீங்க. அவளா இவா, அவனா இவன், அந்த நானா இந்த நா, அந்த நானா இந்த நா, எப்படி இருப்ப ஒரு காலம் இப்படி ஆயிட்டேன்னு. ஐயா அம்மா கர்த்தர் உங்களோடு கூட பேசுற வார்த்தையை பிடிங்க. உங்களை கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்ற நாட்டின நீதியின் விருட்சமாய் மாற்றுவார். உங்க கண்ணை திறப்ப, குருடர்கள் பார்வையடைவார். வாய் கட்டப்பட்டிருக்கு, வாயை திறப்ப. காது அடைக்கப்பட்டிருக்கு, காதை திறப்பா. சப்பாணி மேல உட்கார்ந்து இருக்கிற உன்னை எழும்பி நடக்க பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சப்பாணி மாதிரி உட்கார்ந்து இருக்க, ஐயா என்னால ஒன்னும் செய்ய முடியல. உன் கால்களை வாங்கால்களை போல மாற்றுவா. உயர் ஸ்தலங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உன் கட்டை அவிழ்ப்பா, மூளையில் உள்ள கட்டை அவிழ்ப்பா, கண்களில் உள்ள கட்டை அவிழ்ப்பா, கை கால்களில் உள்ள கட்டை அவிழ்ப்பா, நாவில் உள்ள கட்டை அவிழ்ப்பா. ஓர் அதீனமாற பாஷனமா அதீனமா, எதற்காக தெரியுமா? தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று, தம்முடைய அலங்காரத்துக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாய் கட்டப்பட்டிருக்கிற உன்னை மாற்றுவதற்காக, இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற உன்னை மாற்றுவதற்காக கர்த்தர் நிச்சயமா செய்வார். முன்னும் பின்னுமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நேரம் கருதி வேகமாய் போகிறேன். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்ன பொருள்? யாரு? சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டவர்கள், பிரியமானவர்களே, ஆறுதலற்றவர், சிறைப்பட்டு போனவர்கள், கட்டப்பட்டிருக்கிறவர்கள், உங்களையெல்லாம் நம்மையெல்லாம் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று நாலு பேர் சொல்லும்படியாக, நாடே சொல்லும்படியாக, நாளும் சொல்லும்படியாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஐந்தாவதாக இரண்டாம் வசனம் வாசியுங்கள். மிக அருமையான ஒரு வசனம் இரண்டாம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும், டு ப்ரொக்ளைம், டு கால் அவுட், இதுக்கு சற்று வியாக்கியானம் தேவை. கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும், கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் என்றால் அனுக்கிரகம், கிருபை, அவருடைய அருள், அவருடைய தயவு. அம்மா ஐயா இயேசு நாமத்தில் சொல்றேன், அந்த தயவை உங்கள் மேல் காட்டும்படியாக, அந்த அனுக்கிரகத்தை உங்களுக்கு செய்யும்படியாக, அந்த அனுக்கிரகத்தை உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக
இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க, நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சத்துரு உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறான், ஒடுங்கி போயிட்டீங்க, உங்க ஆவி ஒடுங்கி போயிடுச்சு. உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று தம்முடைய அனுக்கிரகத்தை காண்பிக்கிற நாட்கள் வந்தன. ஒரே ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுக்கிரக வருஷம், உங்க ஜீவிய காலம் முழுவதும் அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபையை உங்களுக்கு காட்டுகிறார். சொல்ற, சிறுமைப்பட்டவர், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறும்படியாக, அதுதான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறும்படியாக, ஒரே ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, ஒரு வருஷம். உங்க பாவங்களெல்லாம் எண்ணப்படாம போயிடுச்சு. இன்றைக்கு அவர் தம்மை உங்களை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார், உங்களை அலங்கரிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அனுக்கிரகங்க. சிறுமைப்பட்டவளை, பெருங்காற்றில் அடிபட்டவளை, ஆதரவற்றவளை, உன் கல்லுகளெல்லாம் மாணிக்க கற்களை போல மாற்ற, உன்னுடைய வாசல்களெல்லாம் அலங்காரமான பளிங்கு கொப்பான கற்களாக மாற்ற கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்ய நாட்கள் வந்தன. கிருபையின் நாட்கள் வந்தன. உன் துயர நாட்கள் முடிந்து போயின. இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினா, உனக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினா. உனக்கு அனுக்கிரக வருஷம் என்று மாத்திரமல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், கர்த்தருடைய நீதியை சரி கட்டும் நாளை கூறவும். கர்த்தர் கண்டிப்பா நீதி செய்வார். அது மூல பாஷையில், கர்த்தர் பழி வாங்கும் நாளை கூறவும். உனக்கு அனுக்கிரகம், உன்னை ஒடுக்கினவனை கர்த்தர் பழி வாங்க போகிறார், உன்னை ஒடுக்கினவனை கர்த்தர் பழி வாங்க போகிறார், உன்னை ஏமாற்றினவனை, உன்னை இரத்த கண்ணீர் வடிய வைத்தவனை, உன்னை நெருப்பில போட்ட புழுவை போல துடிக்க வைத்தவனை பழி வாங்க கர்த்தர் எழும்புகிறார். உன் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரே அவங்கள தண்டியாதீங்க, ரட்சித்துருங்க ஆண்டவரேன்னு செவிங்க. உங்க கண்ணீர் வீணாய் போக, உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் தன்னுடைய துருத்தியில் வைத்திருக்க, உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் கவுண்ட் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக நீ ஜபத்தில் விட்ட கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நனைத்திருக்கிறது. உன் கண்ணீர் எண்ணமற்று போகாது. இதோ ஒருவர் எழும்பி வருகிறார், காற்றை போல எழும்பி வருகிறார், உனக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறவும், உன் சத்துருவனிடத்திலே கர்த்தர் நீதியை சரிகட்டவும், பழி வாங்கவும். அநியாயமாய் உனக்கு அநியாயமாய் பேசினவன், அநியாயமாய் உன்னை குற்றப்படுத்தினவன், அநியாயமாய் உன்னை மேலே பழி சொன்னவன், நியாயம் செய்ய நீதி வெளிப்பட பண்ண ஒருவர் எழும்பி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அநியாயம் மறைக்கப்பட்டு போவதில்லை, நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல வெளியே வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவா, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்க மாட்டா, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டா, மங்கி எரிகிற திரியை பூ என்று அணைக்க மாட்டா, தூண்டி விடுவா, உன் விளக்கை ஏற்றுவா, உன்னை பிரகாசிக்க பண்ணுவா. கர்த்தர் எழும்பி விட்டா, கர்த்தர் எழும்பி விட்டா. இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை அனுப்பினார். எதற்காக? உனக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறவும், உன் சத்துருக்களிடத்திலே பழி வாங்கும் நாளை கூறவும். கர்த்தர் அந்த நாள் வந்துடுச்சு, அந்த டைம் வந்துடுச்சு, அந்த நேரம் வந்துடுச்சு. கர்த்தர் நீதியை சரி கட்டுவா, கண்டிப்பா நீதி செய்வா, அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டா. சத்துருக்களுக்காக வேண்டிக்கொள். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடிப்போ. உன்னை எதிர்க்கிறவன் வெட்கப்படுமா? உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவன் அவனை தேடியும் காணாதிருப்பான். உன்னோடு யுத்தத்துக்கு வருகிறவன் இல் பொருளாவ, இல்லாத ஆளாவே மாறிடுவான். பூமியில் உள்ள புல் பூண்டுகள் கூட அவன் பேரை மறந்து போயிடும். கர்த்தர் எழும்பி இருக்க, வேதத்தில் வாசிக்கிற தேவ சபையில் தேவன் எழுந்தள்ளினார், தேவர்கள் மத்தியில் தேவன் நியாயம் விசாரிக்க. என்ன நியாயத்தை விசாரிக்கிறார் தெரியுமா? இங்கே வந்து நீ பைபிள் வாசித்தியா, நீ பைபிள் வாசிக்கலையா, நீ சோகம் பண்ணியா, நீ சோகம் பண்ணலையா அப்படின்னு அவர் நியாயம் விசாரிக்கலைங்க. தேவன் என்ன நியாயத்தை விசாரிக்க வந்திருக்கார் தெரியுமா? தேவன் என்ன நியாயத்தை விசாரிக்க வந்திருக்கு தெரியுமா?
மூல பாஷையில் உனக்கு நியாயம் செய்யும்படியாக வந்திருக்கிறாரு. தேவ சபையில் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் தேவர்கள், நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இங்கே இருக்கிறோம். இங்கே தேவன் உலாவி கொண்டிருக்க எதற்காக தெரியுமா? உங்களுக்கு நீதியை சரி கட்டும்படியாக, உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக. டு விண்டிகேட் யுவர் கார். பிரியமானவர்களே, நியாயம் கிடைக்காமல் அநியாயத்தினால தூணுக்கும் தூணுக்கும் ஓடிக்கொண்டிருக்கீங்க, அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயா எனக்கு நியாயம் கிடைக்காதா, எனக்கு நியாயம் கிடைக்காதா, யாருமே எனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்களான்னு புலம்புறீங்க. இந்த கால வேளையில் பிரியமலை, இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2016ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அனுக்கிரக வருஷத்தையும் உனக்கு பழி வாங்கும் நாளையும் கூறும்படியாக, டு கால் இட் அவுட், அது வரும்படியாக, அதை வர செய்யும்படியாக உள்ள ஒருவர் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார், இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படியா கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களை உங்களுக்கு கர்த்த சுப வார்த்தைகளை தந்து பலப்படுத்துகிறார். இருதயம் நொறுக்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறார். சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கிறார், கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். பிரியமானவர்களே, சத்துருக்களாலே ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்த தம்முடைய அனுக்கிரகத்தை காண்பித்து அவர்களுக்கு நீதி செய்கிறார். ராஜ சொல்லிட்டு சொல்றாரு 6:2, யாவருக்கும் தேர்தலை கொடுக்கிறார். வாசிங்கள், துயரப்படுகிற யாவருக்கும், படித்தவங்களோ படியாதவங்களோ, நல்லவங்களோ கெட்டவங்களோ, இயேசுவே நம்பி வந்துட்டீங்க, உங்க துயரம் எதனால இருந்தாலும் சரி, மாமியாரால் மருமக துயரப்படுறாள, மருமகளால் மாமியார் துயரப்படுறாள, பிள்ளைகளால் பெற்றோரா, பெற்றோரால் பிள்ளைகளா, திருமணம் ஆகலே என்று வேதனையா, இல்லையோ தெரியாமல் திருமணம் பண்ணிட்டேனே என்று வேதனையா, பிள்ளை இல்லையே என்று வேதனையா, பிள்ளைகளை பெற்றெடுத்ததினால வேதனையா, எதனால நீங்கள் வேதனைப்பட்டாலும் சரி, வேதனைப்படுகிற யாவருக்கும், தூர பாஷ நகரதி நமக்கர பாலபதீரம், துயரப்படுகிற யாவருக்கும் தேர்தல். தேர்தல் சொன்னா அழாதம்மா அழாத மகனே அப்படின்னு கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேர்தல் அல்ல, டு மேக் யூ ஸ்ட்ராங், தேசையோ தேசையோ, டு மேக் இட் கர்வாலி மரம், டு மேக் யூ அன் ஓக், ஒன்னவர் கர்வாலி மரமாய் மாற்றும்படியாக. நல்லா உடம்பு தேறிடுச்சிங்க, 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உடம்பு தேறிடுச்சிங்க, ஐயா துயரப்படுகிற யாவரையும் தேற்றும்படிக்கு அவர் சொல்கிறார், அவர் என்னை அனுப்பினார். 7வது ஒரு குறிப்பு, அந்த ஒரு குறிப்பை பற்றி மாத்திரம் பேச எனக்கு குறைந்தது ஒரு நாள் வேணும், கச்சிதமான இன்னொரு நாள் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். இன்றைக்கு அந்த குறிப்பை மாத்திரம் வாசிக்கிறேன், வாசியுங்கள். 3வது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார், இந்த செய்தி அனுப்பி இருக்கிறார், இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணுகிறது, அந்த வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கிறது, அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த வல்லமை உள்ள வார்த்தை இன்றைக்கு உங்களை சீர்படுத்துகிறது. ஊர பாஷனமா தீனமரபா, அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. பிரியமானவர், துயரப்படுகிறவர்கள் யார் தெரியுமாங்க? சியோனில் துயரப்படுகிறவர்கள். சியோன் என்பது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. சமாரியா என்று சொல்லுகிறோம், யாக்கோபு என்று சொல்லுகிறோம், இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம், யூதா என்று சொல்லுகிறோம், எருசலேம் குமாரரே குமாரத்திகளே என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதமான வாழ்க்கை சியோ. அந்த சியோனிலே உயரப்படுகிறவர்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல ஜபஜீவியம், அவங்க வாழ்க்கை இன்றைக்கு சீர்கட்டு இருக்கு. சீர் இல்லை, சிங்காரம் இல்லை, சாம்பல், உபவாசம், வேதனை, இரவெல்லாம் ஜபம், ஆத்ம பாரத்தினால் உள்ள ஜபம் அல்ல,
நெருக்கத்தினாலே ஒடுக்கத்தினார். இயேசுவே, 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 அப்பா, நீதிமானின் கூடாரங்களிலே ஜெயகம்பீர சத்தம் உண்டு. கர்த்தவங்க பக்கத்தில் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் மகனே, சியோனிலும் துயரப்படுகிறவர்கள் உண்டு. நல்ல ஆவிக்குரிய பரிசுத்தவான், பரிசுத்த பாட்டி, நெருக்கம் தாங்க முடியல, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுற அப்பா பிதாவே. பிரியமான ஒரு வேத பகுதியை சீக்கிரமாய் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். 77 சங்கீதம், 77 சங்கீதம். கர்த்தருடைய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசியுங்கள், 1 வசனத்திலிருந்து. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் ஆசா. தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆல் நைட் பிரேயர். இரவிலும் என் கை தளராமல் விரித்திருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல். ஆனா முடிவு என்ன? இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், கர்த்தரை நோக்கி என் சத்தத்தை எழுப்பினேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டா என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் கண்ணு தூங்காம இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ஜெபிக்கிறேன். இப்படி எல்லாரும் ஆண்டவரை ஜெபித்தாலும் என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்ட். என்னுடைய ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு ஐயா, இவ்வளவு ஜெபிக்கிறேன். என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். தேவனை நினைத்த போது இந்த சியோன் குமாரத்தியால துதிக்க முடியல, மகிழ்ந்து களி கூற முடியல. தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு. நான் உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி நடக்கு, என்ன ஆண்டவரே வழி நடக்காதா என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். நான் யோசித்து பார்க்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிட்டு. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்கு. கேட்டா சொல்ல, நைட்டெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், நைட்டெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஆத்ம பாரத்தினால் உள்ள ஜபம் அல்ல, வேதனையினாலே, கலக்கத்தினாலே, இருளினாலே, நிந்தையினாலே, அவமானத்தினாலே, அடுத்து என்ன செய்வதென்று அறியாத புத்தி மயக்கத்தினாலே உள்ள ஜபம். இரவெல்லாம் என் கண் விழித்து கொண்டிருந்தது. நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். எதுவுமே என்னால சொல்ல முடியல, எது சரி எது தப்பு, என்ன பேசுறது, என்ன பேசினாலும் தப்பா தெரியுது. பேச மாட்டாதபடி சஞ்சலப்பட்டேன். சிலர் சொல்றீங்க, என்னை பத்தி எழுதி வச்சிருக்குது பாஸ்டர், என்னை பத்தி தான் சொல்றாரு பாஸ்டர், உங்களை பத்தி சொல்லல, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்பட்டேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். கொஞ்சம் பூர்வ காலத்தெல்லாம் யோசித்து பார்த்தேன், ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன், ஆண்டவர் எப்படி செய்தாரு, எகிப்தில் என்ன பண்ணாரு, ஹல்லேலூயா, செங்கடல வழியை உண்டாக்குனாரே, ஹல்லேலூயா, அந்த தேவன் எங்க, பூர்வத்தில் செஞ்ச காரியம் இப்போ எங்க போச்சு. பூர்வ காலத்து வருஷங்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்தித்தேன். ஆதியில் இப்படிலாம் இருந்துச்சே, இன்னைக்கு ஏன் வழி திறக்க மாட்டேக்கு, சிந்திக்கிறோம்ல, பைபிள் எழுதியிருக்கிறத யோசிக்கிறோம்ல. மோசை கோலை நீட்ட உடனே ஒரு வழி வந்தது, ஏன் இன்னைக்கு நடக்கல? பூர்வ காலத்து நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து. இவர் சங்கீதம் எழுதியிருக்காரு, இவர் எழுதின பாட்டை யோசித்து பார்க்காரு. இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு எழுதினேன், இல்ல பாடின பாட்டு, இல்ல பேசின பிரசங்கம், சண்டே ஸ்கூல்ல நான் சொன்ன கதை, என் பிள்ளைய படிக்க வச்சு சொன்னேனே, இயேசு கைவிட மாட்டார்னு சொன்னே, பேதர் கதைய சொன்னே, இஸ்ரவேலர் கதையை சொன்னேனே, பிள்ளைகளுக்கு சொன்ன கதையை இந்த அம்மா யோசித்து பார்க்குறாங்க.
இவங்க எழுதின சங்கீதத்தை யோசித்து பார்க்கறாங்க, இவங்க பாடின பாட்டை யோசித்து பார்க்கறாங்க, இவங்க பண்ணின பிரசங்கங்களை யோசித்து பார்க்கறாங்க, ஒவ்வொன்றாய் 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 யோசித்து பார்க்கறாங்க. என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், எனக்குள்ளேயே பேசுகிறேன், பைத்தியம் மாதிரி கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்சிடுச்சு. என் இருதயத்தோடு கூட சம்பாஷித்தேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்து உட்கார்ந்து உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன், என்ன என்ன நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, இனி இவ்வளவுதானோ, இனி எனக்கு ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அடிக்கு மேல அடி வருது தாங்க முடியலையே, இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, கிருபை கிருபை ஒரு காலத்துல ஒரு கிருபை தான் எல்லாம், இன்னைக்கு நான் செஞ்ச தப்பு பாவம் அநியாயம் அக்கிரமம் அவர் கிருபை முற்றும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ, எவ்வளவோ வாக்கு கொடுத்தார, வார வாரம் பேசுறாரு, தனி ஜபத்துல பேசுறாரு, அந்த வாக்கு தத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, இல்ல இப்ப எனக்கு அவர் இரக்கம் செய்ய மறந்துட்டாரா, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ, இல்ல என் மேல இருக்கிற கோபத்தினால அவர் தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். சேலா சேலா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பாஸ். சேலா அப்பொழுது நான் இது என் பலவீனம், இது என் பலவீனம், எது என் பலவீனம், எது என் பலவீனம், எது என் பலவீனம், என்ன எழுதியிருக்கு, இது என் பலவீனம், எது என் பலவீனம், இது என் பலவீனம், எது ராத்திரிலாம் ஜெபம் பண்ணீங்க பாருங்க, கையை விரிச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னீங்க பாருங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க பாருங்க, அதான் அவங்க பலவீனம். கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்கி போகுது, சீசன் எல்லாம் பதறாங்க, ஐயரே ஐயரே நாங்க மடிந்து போறோம், நாங்க அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார், அதான் ஸ்ட்ரென்த். சியோனிலே துயரப்படுகிறவர்கள் ஜபம் 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 கண்ணீர் தேம்பி தேம்பி அழுது 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 கர்த்தர்கள் கண்ணீரை கேட்கிறார். சீயோனில் துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தணும், உங்களை சீர்படுத்த முடியாத தேவன் அவரை அனுப்பியிருக்கிறார், தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், சீயோனில் துயரப்படுகிறவர்களை சீர்படுத்த முடியாத கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல வருகிறது, இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார், உங்களை சீர்படுத்தணும், பரிசுத்தவான்களை சீர்படுத்தணும். பிரியமால் இது என் பலவீனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஒவ்வொரு வருஷமும் ஆராதனையில சொல்றது எத்தனை பேர் தெரியுமோ தெரியும், இந்த வசனம், என் வருஷங்கள் எல்லாம் கர்த்தருடைய வலது கரத்தில் அல்லவோ இருக்கிறது, ஹல்லேலூயா, என் காரியம் எல்லாம் அப்பாவுடைய வலது கரத்தில் இருக்குதுங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதது போதும் வேதனைப்பட்டது போதும் என் வருஷங்கள் எல்லாம் உன்னதமானுடைய வலது கரத்தில் அல்லவோ இருக்கிறது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுகிறேன், உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து, உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து, உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று, உம்முடைய நீர் செய்ய வல்லவரையா, இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாம்பல் வேதனை உபவாசம் கண்ணீர் அழுக நீங்க ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லல, உங்களுக்காக அழுதது போதும், பிரியமானவர்கள் வேதனைப்பட்டது போதும், உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், பிரியமன் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க, நதியளவு கண்ணீர் விடுங்க, தெருமுனையிலே மூர்ச்சித்து விழுகிற வாலிபர்கள் நிமித்தம் நதியளவு கண்ணீர் விடுங்க, உங்களுக்காக அழுதது போதும், உங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக சிங்கார். பிரியமானவர்களே, ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். சாப்பிட இஷ்டம் இல்லை, உடுத்த இஷ்டம் இல்லை,
நம்ம அழகுபடுத்திக்க இஷ்டம் இல்லை, நாலு பேரை பார்க்க இஷ்டம் இல்லை, வெளியே போக இஷ்டம் இல்லை. சிலர் ஒடுங்கி போயிட்டீங்க, ஒடுங்கி போயிட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறத உணர்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே புஷ்டியாக்கி சிறைப்பட்டவர்களை விடுவித்து இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டி சீயோனில் சிறியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி இதையெல்லாம் செய்து, பிரியமானவர்களே, மூணாம் வசனத்தில் கடைசியில் சொல்கிறார் வாசிங்க, இதையெல்லாம் அவர் செய்து அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின குடும்பம் ஆயுது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின சபையாயுது, நீங்கள் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். பிரியமான 4, 5, 6 வசனத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு, வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். இப்படி கர்த்தர் செய்யும் போது என்ன நடக்குமா வாசிங்க, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த உங்க ஜெபஜீவியத்தை கட்டி, உங்க திரும்ப ஊழியத்தை கட்டி, திரும்ப உங்களுடைய உற்சாகத்தை கட்டி, திரும்ப உங்களுடைய பாழாய் கிடக்கிற குடும்ப ஐக்கியத்தை கட்டி, பாழா போன உங்களுடைய ஜீவியத்தை கட்டி, அவர்கள் நெடுங்காலமாய் இவ்வளவு நாள் சிறைப்பட்டு போய், இவ்வளவு நாள் வேதனைப்பட்டு, இவ்வளவு நாள் சீர்கட்டு, இவ்வளவு நாள் இருதயம் நொறுங்கண்டு கடந்தது போதும், பாழானவைகளை எல்லாம் கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, பூர்வத்தில் நிர்மூலமானது, உறவுகள் நிர்மூலமாயின, சரீர பலம் நிர்மூலமானது, சாட்சி நிர்மூலமானது. சரி, எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இப்படி கர்த்தர் உங்களை கருவாலை மரங்களாக மாற்றும் போது நிர்மூலமானவைகளை எல்லாம் திரும்ப எடுப்பித்து கட்டி, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள், புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பார்கள். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, வாசியுங்க. நீங்களோ நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இதெல்லாம் பார்த்தா கர்த்தருடைய ஊழியக்காரங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அழுது கொண்டிருந்தா, சிறுமப்பட்டிருந்தா, நொறுங்கிக்கிட்டு இருந்தா, செத்தரலான்னு நினைச்ச, தற்கொலை பண்ண நினைச்ச, சிறைப்பட்டிருந்த, கட்டப்பட்டிருந்த, ஒடுங்கி போயிருந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுமா, நீ ஜெபிச்சா எல்லாம் சரியாயிருமாங்கிறாங்க. உன் கண்கள்ல இருந்து கண்ணீர் தர தரையாய் வடிய போகுது. கர்த்தர் மற்றவர்கள் பார்க்க உன்னை கர்த்தருடைய ஊழியக்காரனாக, கர்த்தருடைய ஊழியக்காரியாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். சபிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பார்த்து எனக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கம்மா, நான் இன்ட்ரிக்கு போறேன், உங்களை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் பிரதர். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஏன் சொல்றாங்கன்னு தெரியாது. கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முகத்துல முழிச்சாலேயே பாக்கியம்னு நினைப்பாங்க. உங்களை விட்டு விலகி ஓடினவர்கள், உங்க சத்தம் கேட்காதா, உங்கள்ட்ட ஒரு வார்த்தை போன்ல பேச மாட்டோமான்னு நினைப்பாங்க. கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யாரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள்லாம் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று. சிறுமைப்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், கட்டுண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், ஒடுங்கி போனவர்கள், சாம்பலில் இருந்தவர்கள், சீர்கட்டு போனவர்கள், சிங்காரத்தை மறந்தவர்கள், துயரத்திலும் கண்ணீரிலும் இருந்தவர்கள், இவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம் என்பார்கள். மற்றவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீ கர்த்தருடைய ஊழியக்காரம்மா. வாசியுங்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர், அங்கதான் அந்த ஃப்ரேஸ் பார்ப்போம், மினிஸ்டர் ஆஃப் காட். தே வில் கால் யூ மினிஸ்டர் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். வாசியுங்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. இந்த உலகத்தார் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, பிரியமானவர்கள், ஏதோ பரலோக பாக்கியம் மாத்திரம் அல்ல, வெறும் பிளாட்ஃபார்ம் மாத்திரம் அல்ல, ஓரீஷன மாதீனம் புறஜாதிகளின் செல்வத்தையும் அனுபவி. இவங்க இந்த உலகத்தில் என்னத்தை நாடி தேடுகிறார்களோ அது உங்களிடத்துல ஓடி வருங்க. நீங்க தேடாமலே உங்களை தேடி வரும். நன்மை குறைபட விட மாட்டேன். நடந்த ஒரு சாட்சி ஆங்கில ஆராதனையில் சொன்ன சொல்லி முடிக்க, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல் முறையாக மலேசியா போகும்போது நினைக்க,
தொடர்ந்து இங்கே இருந்த ஊழியத்தினாலே மிகவும் பலவீனப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், நூல் நூலாய் கிழிந்தது போல இருந்தது. எப்படா ஏர்போர்ட்ல டிக்கெட் எடுத்துட்டு உட்காருவோம் என்று யோசித்தேன், அவ்வளவு பலவீன. சற்று தாமதமானாலும் என்னுடைய போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அந்த வெயிட்டிங் லாபியில போய் உட்காரு. என்னமோ எழுமி பின்னால நடக்கணும்னு தோணுச்சு, என்னால முடியலை, அவ்வளவு டயர். அதனால ஆண்டவர் நெருக்கி ஏவனாலும் அப்படியே நடந்தது. திடீர்னு யாரோ பிரதர் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. சுருக்கமா சொல்ற பெரிய ஊழியக்கார், அவரும் அங்கே வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். என்னை கூப்பிட்டார், அருகிலே உட்கார்ந்தார். அவர் பக்கத்தில் ஒரு டாக்டர், அவர் அமெரிக்கா போறார். அந்த டாக்டருக்கு என்னை அறிமுகம் பண்ணும்போது ஒரு பெரிய வேத பண்டிதர் என்று சொல்லி ஆரம்பித்து நான் அதுக்கு தகுதி கிடையாது அவரோட அறிமுகப்படுத்து. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், எனக்கு இவங்களை பல வருஷத்துக்கு முன்னால் தெரியும், என் சன்னுக்கு இவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க, என் பையன் இன்னைக்கு டாக்டராக இருக்க காரணமே இவங்க தான், இவங்க சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க என் பையனுக்கு சொன்ன, அப்போ தான் தெரியும் அவங்க பையன் சண்டே ஸ்கூல் டீச்சர். அதுக்குள்ளாக எங்களுக்கு அழைப்பு வந்தது, நாங்கள் எல்லாம் போர்டிங்க்கு போனோம். ஐயா முன்னால் போயிட்டாங்க. நான் என் வரிசையில் போகும்போது அங்கே இருந்த விமான பணியாளர்கள் என் டிக்கெட்டை பார்த்தோன்னு கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பிபிலாம் பயங்கரமாக ஹையாகும், ஏன் நிக்க சொன்னான்னு தெரியும். எல்லோரும் உள்ளே போகிறாங்க, என்னை ஓரமாக நில்லுன்ட்டான். நில்லுன்னு சொன்னது மாத்திரம் போதாது, என் டிக்கெட் எடுத்து அங்கே மேல் அதிகார்ட்ட காட்டுறான், மிஸ்டர் சைமன் இஸ் கம், சைமன் வந்துட்டாரு அப்படின்னு வேற ஆட்டி காட்டுறான். பிபி ஹையஸ்ட் ஆகிடுச்சு, ஏன்டா நிக்க சொன்னான் தெரியும். எல்லோரும் ஏறிட்டான், நான் மாத்திரம் நின்றுட்டு இருக்கேன், என் டிக்கெட்டில் கடக்கடன் என்னமோ கிறுக்குண்ணா, என்ன ஒன்றுமே பேசலை, என்னடா அப்படி டிக்கெட், நான் பயங்கர டயர்ட், என்ன நடக்கும்னு தெரியல, ஏன் எழுதுறான்னு தெரியல, ஏன் என்ன நிறுத்தி வச்சான்னு தெரியல, டிக்கெட்ல என்னமோ கிரிக்கெட்டு, அவ்வளோ களைப்புல. என்ன களைப்பு, நான் மலேசியாவில் போய் இறங்கின உடனே அந்த பாஸ்டர் என்னை கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் காரில் போய் நேராக ஒரு கேம்பில் பேச போற, ட்ரெஸ் மாற்ற கூட நேரம் கிடையாது. இறங்கின உடனே என்னை காரில் கூப்பிட்டு போய் நேராக ஒரு மீட்டிங்கில் பேசணும், அவ்வளவு களைப்பு. இவன் வேற நிற்க வச்சுட்டான், டிக்கெட்டில் என்னமோ வேகமாக கிறுக்கிறான். கிறுக்கிட்டேன்ட்ட கன்கிராச்சுலேஷன்ஸ், வாழ்த்து சொன்னான். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, நீங்கள் போங்கன்னா என்னால் நம்பவே முடியலை. எனக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்டா, யாரு ஒண்ணுமே தெரியல. பிறகு கேள்விப்பட்ட அந்த ஒரு ஐயா, முன்ன பின்ன தெரியாதவர், வெளியே வரும்போது பார்த்த கையில் ஒரு மஞ்சள் பை வச்சிருந்தார், இந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு பை, பெரிய கேபின் பேக் ஒண்ணுமே கிடையாது, சாதாரணமா இருந்தார். அவர் கார்டு கொடுத்தாரு, உங்களுக்கு எதுவும் தேவைன்னு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் அன்றைக்கு மாத்திரம் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எனக்கு கிடைக்கலன்னா என் களைப்பில் எனக்கு இழைப்பாறுதலே கிடச்சிருக்கு. நல்லா ரெஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லைன்னா ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும் அந்த சீட்லாம் உங்கள் சீட் மாதிரி இவ்வளோ அகலமாதிரிலாம் இருக்கு, டைட்டாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போனோம். பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவங்களுக்கு சாப்பாடே வேறு, ராஜ சாப்பாடு, அப்படி ஃப்ரெஷ்ஷாக போய் இறங்கினேன். அந்த பாஸ்டர் அந்த கார்டை கொடுத்த அந்த பாஸ்டர் அசந்து போன, அவர் பார்த்தாரா, அவர் பார்த்தாரா, யாருங்க, சிங்கப்பூர்லேயே மிகப்பெரிய பணக்காரர், யாரோ ஒருவர் இவர் வேத பண்டிதர்லாம் சொல்லும்போது இவர் ஆர்டினரி எக்கனாமிக் கிளாஸ்ல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் ஃப்ளைட்லேயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டா. நடந்தது இந்த வசனத்தினுடைய காலையில் சொல்லும்போது இந்த சாட்சி நினைவுக்கு வந்தது. அங்கே நம்ம வாசிக்கிறோம், புறஜாதியாருடைய செல்வம் உன் பக்கமாக புரண்டு வரும், உன் நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நன்மை என்று சொல்லுகிறது உனக்கு குறைவுபடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு சில வேளை சில காரியங்கள் உங்களுக்கு இருளாக இருக்கும், உங்கள் கண் கட்டப்பட்டது போல் இருக்குது, 4வது குறிப்பில் உண்மையான பொருளை தான், எல்லாம் இருட்டாக இருக்குது, அதில் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. உன் கட்டுகளை அவிழ்க்க ஒருவர் வந்திருக்கு, உன் இருளை வெளிச்சமாக்க ஒரு அபிஷேகம் வந்திருக்கு. உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார், இருக்கிற இடத்துல எளிமையில் இல்லைங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசினார்,
நேற்றெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அபிஷேகமாக வந்து இறங்கி கொண்டிருந்தது. கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினது உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்க. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கிப்பார். சிறுமைப்பட்டவர்கள் இங்கே உண்டா? கட்டுண்டவர்கள் உண்டா? சிறைப்பட்டவர்கள் உண்டா? சத்துருக்களாலே ஒடுக்கப்படுகிறவர்கள் உண்டா? சியோனிலே துயரப்படுகிறவர்கள் உண்டா? ஆறுதல் அற்றவர்கள் உண்டா? இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயினே என்று எழுதட்டும். கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக மாற்றுவார். நீங்க தாங்க கர்த்தருக்கு அலங்காரமாக இருக்க போறீங்க. நீங்க தான் யாவேயுடைய அலங்காரமாக இருக்க போறீங்க. நீங்க தான் யாவேயினுடைய அலங்காரமாக இருக்க போறீங்க. கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்க எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வந்து சந்திக்கட்டும். இந்த வார்த்தை தான் அவங்களை மாற்றுகிறது. இந்த வார்த்தை தான் அவங்களை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாழான ஸ்தலங்களை நீங்க திரும்ப எடுப்பித்து கட்டுவீங்க. உங்க ஜெப ஜீவியம் கட்டப்படும். ஹல்லேலூயா. நிர்மலமானவைகளை கட்டுவீங்க. நிர்மலமான உறவுகளை கட்டுவீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி. இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. இடுங்கின் ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியின் உடையை அனுப்புகிறார். துதியின் உடையை அனுப்புகிறார். அழுது 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 நீ ஒடுங்கி போனது போதும். அல்லேலூயா. சீர்கெட்ட வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே. அதற்காக தான் கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. உனக்கு இந்த விடுதலையை கூறும்படியாய், உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கூறும்படியாய். அல்லேலூயா. கர்த்தர் என்னை அனுப்பினார். அவருடைய வார்த்தை வல்லம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் பேசினா போதும். கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை தந்தால் போதும். நன்றி ஆண்டவரே. இருள் வெளிச்சமா மாறும். கர்த்தர் உனக்கு அனுக்கிரகத்தை காண்பிப்பார். உனக்கு நீதியை சரி கட்டுவார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டா.